மூன்றாம் வகுப்பு இயற்பியலில் மூன்றாம் பாடத்தை பற்றி படிக்க போகிறோம். மூன்றாம் பாடத்தோட தலைப்பு என்னென்னா இயக்க விதிகள். இதில் நியூட்டனோட இயக்க விதிகளை பற்றி படிக்க போகிறோம். நியூட்டன் வந்து மூன்று வகையான இயக்க விதிகளை கொண்டு வந்தார். அதில் முதல் வந்து நியூட்டனோட முதல் விதி, ரெண்டாவது நியூட்டனின் ரெண்டாம் விதி, மூன்றாவது நியூட்டனின் மூன்றாம் விதி. அதில் ஃபஸ்ட்டு வந்து நியூட்டனோட முதல் விதியை பற்றி படிக்க போகிறோம். அதாவது ஒரு பொருளின் மீது வெளிப்புற விசை எதுவும் செயல்படாத வரை அந்த பொருள் வந்து ஓய்வு நிலையிலையோ அல்லது இயக்க நிலையிலோ இருக்கும். நியூட்டனோட முதல் விதி என்ன சொல்லுது? ஒரு பொருள் வந்து ஓய்வு நிலையிலே இருந்துச்சுன்னா அதில் எந்த ஒரு வெளிப்புற விசை செயல்படலைன்னா அது ஓய்வு நிலையிலே தான் இருக்கும். ஒரு பொருள் இயக்கத்திலேயே இருந்துச்சுன்னா அதில் வெளிப்புற விசை செயல்படாத வரைக்கும் அந்த பொருள் இயக்கத்திலேயே தான் இருக்கும். இதுதான் என்னது நியூட்டனின் முதல் விதி. இதில் தனது இயக்க நிலையை தானே மாற்றிக்கொள்ள இயலாத தன்மைக்கு என்ன பேர்னா நிலைமம். அப்போது இது இன்னொரு 2 மார்க் க்வெஸ்சன் இருக்குது. நிலைமம் என்றால் என்ன? அதாவது தன்னுடைய இயக்க நிலையை தானே மாற்றிக்கொள்ள இயலாத தன்மைக்கு தான் என்ன பேர்? நிலைமம். இந்த நிலைமத்திலையும் 3 வகைகள் இருக்குது. 1 ஓய்வில் நிலைமம், 2 இயக்கத்தில் நிலைமம், 3 இயக்க திசையில் நிலைமம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறேன்னா ஓய்வில் நிலைமம்னா என்ன? அதாவது தனது ஓய்வு நிலையை தானே மாற்றிக்கொள்ள இயலாத தன்மைக்கு தான் என்ன பேர்? ஓய்வில் நிலைமம். அதாவது தன்னுடைய ஓய்வு நிலையை தானாகவே என்ன செய்ய முடியாது, அதால் மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட தன்மைக்கு என்ன பேர்? ஓய்வில் நிலைமம். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா எல்லாருமே பேருந்து பார்த்துருப்பீங்க. பேருந்தில் பயணமும் செய்திருப்போம். இப்போ ஒரு பேருந்து நிற்கிது, ஓய்வு நிலையில் இருக்குது. அதில் பயணிகள் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஓட்டுநர் வராரு, வந்து என்ன பண்ணுறாரு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது பயணிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் இப்படி பின்னாக்கி தள்ளப்படுவாங்க. அது எந்த பண்பின் காரணமாக நடக்குன்னா இந்த ஓய்வு நிலைமை பண்பின் காரணமாக இருக்குது. ஏன் அப்படின்னா பயணிகள் வந்து ஓய்வு நிலையிலே இருக்க விரும்புகிறாங்க, வண்டி என்ன பண்ண தொடங்குது, இயங்க தொடங்குது. இந்த நிலைமை பண்பின் காரணமாக தான் பயணிகள் என்ன செய்யப்படுறாங்கன்னா பின்னோக்கி தள்ளப்படுறாங்க. 2வது வந்து இயக்கத்தின் நிலைமம். அதாவது தன்னுடைய இயக்க நிலையை தானே மாற்றிக்கொள்ள இயலாத தன்மைக்கு தான் என்ன பேர்? இயக்க நிலைமம். தன்னுடைய இயக்க நிலையை தானே மாற்றிக்கொள்ள இயலாத தன்மைக்கு தான் என்ன பேர்? இயக்க நிலைமம். இதே பேருந்து எடுத்துக்கிறோம். பேருந்து இயக்கத்தில் இருக்குது. இப்போது திடீர்னு என்ன பண்ணுறாங்க, டிரைவர் பிரேக் போடுறாரு. போடும்போது பயணிகளெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்படி முன்னோக்கி விழ போடுறாங்க. இதுக்கு காரணம் என்ன? நிலைம பண்பின் காரணமாக தான் இந்த பயணிகள் என்ன செய்கிறாங்க, முன்னோக்கி தள்ளப்படுறாங்க. இங்கே வந்து பயணிகள் எல்லாம் என்ன பண்ண தொடங்குறாங்க, இயக்கத்திலேயே இருக்க விரும்புகிறாங்க. பேருந்தான எந்த நிலைக்கு வர விரும்புது? ஓய்வு நிலைக்கு வர விரும்புது. இந்த நிலைம பண்பின் காரணமாக தான் பயணிகள் என்ன செய்கிறாங்கன்னா முன்னோக்கி தள்ளப்படுறாங்க. 3வது வந்து இயக்க திசையில் நிலைமம். அதாவது தன்னுடைய இயக்கத்தின் திசையை தானே மாற்றிக்கொள்ள இயலாத தன்மைக்கு தான் என்ன பேர்னா இயக்க திசையில் நிலைமம். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா ஒரு கயிறு, அதோட நுனியில் ஒரு கல்லை கட்டி நம்ம இப்படி சுற்றிட்டே இருக்கும்போது அந்த கல் எந்த பாதையை மேற்கொள்ளுது? வட்டப்பாதையை மேற்கொள்ளுது. திடீர்னு அந்த கயிறு அறுந்துச்சுன்னா அந்த கல் வந்து அந்த வட்டத்தின் தொடுகோட்டு பாதையில் என்ன செய்கிறோம், போயிடும். திரும்ப என்ன செய்ய முடியாது, அது வட்டப்பாதையில் இயங்க முடியாது. அதான் தன்னுடைய இயக்கத்தோட திசையை தானே மாற்றிக்கொள்ள இயலாத தன்மைக்கு தான் என்ன பேர்? இயக்கத்தின் திசையில் நிலைமம். அப்போ நியூட்டனோட மூன்று விதிகளில் ஃபஸ்ட்டு வந்து நியூட்டனின் முதல் விதி, அதில் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், நிலைமத்தை பற்றி படிச்சிருக்கிறோம். ஓய்வு நிலைமம், இயக்கத்து நிலைமம், இயக்க திசையில் நிலைமம். 2வது வந்து நியூட்டனோட 2ம் விதி. அதாவது ஒரு பொருளின் மீது செயல்படும் விசை வந்து அந்த பொருளின் உந்தம் மாறுபாட்டு வீதத்திற்கு சமம். என்ன இருக்குது? F=dP/dt. எஃப்னா என்ன? விசை. ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய விசையானது அந்த பொருளின் பீனா என்ன? உந்தம். உந்தம் மாறுபாட்டு வீதத்திற்கு சமம். P=2 என்னது? MV. பியை எப்படி இந்த உந்தத்தை எப்படி வரையறை செய்யலாம்? நிறை மற்றும் திசை வேகம் இவற்றின் பெருக்கல் பலன் தான் என்ன? உந்தம். அதான் P=MV. M-னா என்ன? நிறை. V-னா என்ன? திசை வேகம். ரெண்டோட பெருக்கல் பலன் தான் என்ன? உந்தம். இப்போ P இருக்கிற இடத்துல எதை சப்ஸ்டிட் பண்ணுறோம்? MV-யை சப்ஸ்டிட் பண்ணுறோம். இதில் M-ஐ வெளியே எடுத்துட்டோன்னா dV/dt. அப்போ dV/dt-னா என்ன? முடுக்கம். A=dV/dt. அப்போது dV/dt இருக்கிற இடத்துல எதை சப்ஸ்டிட் பண்ணுறோம்? A-யை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ என்ன வந்துடும்? F=ma. இதுதான் நியூட்டனின் 2வது விதியோட சமன்பாடு, F=ma. அடுத்தது நியூட்டனோட 3ம் விதி. நியூட்டனோட 3ம் விதி என்ன சொல்லுது? எந்த ஒரு செயலுக்குமே அதற்கு சமமான எதிர் செயல் விசை உண்டு. எந்த ஒரு பொருளை எடுத்துட்டாலும் அந்த விசைக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து இன்னொரு விசை என்ன செய்யும்? செயல்படும்.
அதான் என்ன நியூட்டனின் மூன்றாம் விதி. இப்போ ரெண்டு பொருள் எடுத்துருக்குறோம். ஒன்றாவது பொருள் வந்து ரெண்டாவது பொருளின் மீது ஒரு விசையை செலுத்துச்சுன்னா அந்த ரெண்டாவது பொருளும் எதிர் திசையிலிருந்து முதல் பொருளுக்கு என்ன கொடுக்குது, ஒரு விசையை கொடுக்குது. இதான் இதை பாருங்க, தான் அதை எழுதி போட்டிருக்கிறேன். F12 = -F21. இது 1, 2 முதல் பொருள் ரெண்டாவது பொருளின் மீது ரொசையை செலுத்துது. அப்போ இங்கே இருந்து ரெண்டாவது பொருள் வந்து முதல் பொருளின் மீது எதிர் திசையில் என்ன செய்யுது, ஒரு விசையை கொடுக்குது. இது நியூட்டனின் மூன்றாம் விதியோட சமன்பாடு. இனி அடுத்து வந்து மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறா விதி. அதாவது நியூட்டனோட ரெண்டாம் விதியையும் மூன்றாம் விதியையும் பயன்படுத்தி இந்த மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறா விதியை நம்ம நிரூபிக்க போகிறோம். இதில் எந்திரனியலில் பார்த்தோம்னா மூணு விதிகள் இருக்குது. ஒன்று கோண உந்த மாறா விதி, ஆற்றல் மாறா விதி, இன்னொன்று என்னது மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறா விதி. இதில் நம்ம மொத்த நேர்கோட்டு உந்த மாறா விதியை மட்டும் இப்போ படிக்க போகிறோம். அது வந்து எந்த விதியெல்லாம் பயன்படுத்தி படிக்க போகிறேன்னா நியூட்டனோட ரெண்டாம் விதியையும் நியூட்டனோட மூன்றாம் விதியையும் பயன்படுத்தி படிக்க போகிறோம். நியூட்டனோட மூன்றாம் விதி என்ன சொல்லுது, F12 = -F21. எந்த ஒரு செயலுக்கும் அதற்கு சமமான எதிர் திசையிலிருந்து எதிர் எந்த ஒரு விசைக்கும் சமமான எதிர் செயல் விசை உண்டு. இதான் என்ன நியூட்டனோட மூன்றாம் விதி. நியூட்டனோட ரெண்டாம் விதி என்ன சொல்லுது, ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்தம் மாறுபாட்டு விதத்திற்கு சமம், F = dP/dt. இந்த ரெண்டு விதியையும் பயன்படுத்தி தான் நம்ம இப்போ என்ன நிரூபிக்க போகிறோம்னா மொத்த நேர்கோட்டு உந்த மாறா விதியை நிரூபிக்க போகிறோம். இப்போ F12னா என்ன, முதல் பொருள் ரெண்டாவது பொருளின் மீது செயல்படுத்தக்கூடிய விசை, அதான் dP1/dt. F21னா என்ன, dP2/dt. இந்த ரெண்டு வேல்யூவையும் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், dP1/dt = -F21னா என்ன, dP2/dt. அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த மைனஸை இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா அது என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ dP1/dt + dP2/dt = 0. இதில் dP/dt-ஐ இங்கேயும் dP/dt இருக்குது, இங்கேயும் dP/dt இருக்குது, அதை காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா dP/dt of P1 + P2 = 0. இந்த P1 + P2-னா என்னென்னா மொத்த நேர்கோட்டு உந்தம் மதிப்பாகும், அதான் P total = P1 + P2. இதில் வந்து என்ன தெரியுதுன்னா ஒரு அமைப்பின் மீது எந்த ஒரு வெளிப்புற விசை செயல்படாத வரை அந்த அமைப்பில் உள்ள மொத்த நேர்கோட்டு உந்தமானது ஒரு மாறா வெக்டர் ஆகும். ஒரு அமைப்பின் மீது எந்த ஒரு வெளிப்புற விசை செயல்படாத வரையிலும் அந்த அமைப்பின் மொத்த நேர்கோட்டு உந்தம் வந்து ஒரு மாறா வெக்டர் அப்படின்னு நம்ம இந்த சமன்பாட்டில் வந்து என்ன செய்யலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன படிக்க போகிறோம்னா உராய்வை பற்றி படிக்க போகிறோம். இப்போ உராய்விலேயே ரெண்டு வகை இருக்குது, ஓய்வு நிலை உராய்வு, இன்னொன்று என்னது இயக்க நிலை உராய்வு. அதாவது ஓய்வு நிலை உராய்வு அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா ஓய்வு நிலை உராய்வு என்பது பொருள் நகர தொடங்குவதை எதிர்க்கும். எப்போவுமே பொருள் என்ன செய்யாது, நகர்ந்து போயிடுச்சுன்னா அதை எதிர்க்கக்கூடிய வகையில் இருக்கிறதா என்னது ஓய்வு நிலை உராய்வு. இதோட மதிப்பு வந்து 0 μSn மதிப்பு வரை இருக்கும். அதாவது μSn-னா என்னென்னா ஓய்வு நிலை உராய்வு குணகம், n-னா என்னென்னா செங்குத்து விசை, அதான் சுழியிலிருந்து μSn வரை உள்ள மதிப்பை பெற்றிருக்கும் இந்த ஓய்வு நிலை உராய்வு. இனி வந்து எப்போ நம்ம கொடுக்கக்கூடிய வெளிப்புற விசை வந்து இந்த μSn மதிப்பை விட அதிகமாக இருக்குதோ அப்போ அந்த பொருள் என்ன செய்ய தொடங்குனா நகர ஆரம்பிக்கும். சரியா, அப்போ ஓய்வு நிலை உராய்வு விசை பற்றி என்ன சொல்லணும், ஒரு பொருள் நகர்வதை எதிர்க்கக்கூடிய வகையில் அமையும். இதோட மதிப்பு வந்து சுழியிலிருந்து μSn மதிப்பை வரை பெற்றிருக்கும். எப்போ நம்ம கொடுக்கக்கூடிய வெளிப்புற விசை வந்து μSn-ஐ விட அதிகமாக இருக்கும் அப்போ அந்த பொருள் என்ன செய்ய தொடங்கும், நகர ஆரம்பிக்கும். ரெண்டாவது வந்து இயக்க நிலை உராய்வு. இப்போ இயக்கநிலை உராய்வு அப்படின்னா பார்த்தோன்னா ஒரு பொருள் நகர ஆரம்பிக்க தொடங்கின உடனே அந்த பொருளை எது செயல்பட தொடங்குன்னா இயக்க உராய்வு செயல்பட தொடங்கும். இப்போ அந்த பொருள் வந்து மாறாத திசை வேகத்தில் போயிட்டுருக்கிற திசை வேகத்திலேயே போனோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வெளிப்புற விசை வந்து μKn விசை μKn மதிப்பை விட எப்படி இருக்குன்னா சமன் செய், அதாவது இயக்க உராய்வை அது சமன் செய்யக்கூடிய அளவில் இருக்கணும். இப்போது இயக்க உராய்வோட மதிப்பு என்னென்னா μKn. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய வெளிப்புற விசை வந்து எந்த மதிப்புக்கு சமமாக இருக்கணும்னா μKn மதிப்புக்கு சமமாக இருந்துச்சுன்னா தான் அந்த பொருள் வந்து போயிட்டுருக்கக்கூடிய டைரக்ஷன்லேயே போயிட்டுருக்கோம். அதான் μKn-னா என்ன, இயக்க நிலை உராய்வு குணகம். n-னா என்ன, செங்குத்து விசை. இனி வந்து இந்த ஓய்வு நிலை உராய்வுக்கும் இயக்க நிலை உராய்வுக்கும் உள்ள வேறுபாடுகளை பற்றி படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேறுபாடு வந்து ஓய்வு நிலை உராய்வு வந்து பொருள் நகர தொடங்குவதை எதிர்க்கும்.
ரெண்டாவது இயக்கநிலை உராய்வுக்கு வந்து பொருள் நகரக்கூடிய பரப்பை பொறுத்து பொருளின் சார்பு இயக்கத்தை எதிர்க்கும். ஃபஸ்ட் இங்கே வந்து பொருள் நகரக்கூடிய நகர்வதை எதிர்க்கும் இயக்க உராய்வுனா என்ன, பொருள் நகரக்கூடிய பரப்பை பொறுத்து அதோட சார்பு இயக்கத்தை எதிர்க்கும். ரெண்டாவது வந்து பொருள் தொடக்கூடிய அந்த பரப்பின் அளவை சார்ந்ததில்ல, இயக்கநிலை உராய்வுக்கு வந்து தொடும் பரப்பின் அளவை சார்ந்ததில்ல, ரெண்டும் சேம் தான். அப்புறம் மூணாவது பாயிண்ட் வந்து விசையின் எண்மதிப்பை சார்ந்தது, இயக்க நிலை உராய்வில் விசையின் எண்மதிப்பை சார்ந்ததல்ல. நாலாவது பாயிண்ட் வந்து ஓய்வு நிலை உராய்வு குணகம் வந்து ஒன்றை ஒன்று தொடக்கூடிய, அதாவது இது பொருள்னா இது பரப்பு, அது தொடக்கூடிய அந்த பரப்பின் தன்மையை சார்ந்தது. ஆனால் இயக்கநிலை உராய்வு வந்து அந்த பரப்பை தொடக்கூடிய பொருளின் தன்மையையும் வெப்பநிலையையும் சார்ந்தது. அப்புறமா ஓய்வுநிலை உராய்வு குணக ஓய்வுநிலை உராய்வுக்கு பார்த்தோம்னா அதோட மதிப்பு சுழியிலிருந்து மியூஎஸ்என் வரைக்கும் உள்ள ரெண்டுக்கு இடையில உள்ள ஏதாவது ஒரு பாயிண்டில் தான் அந்த மதிப்பு இருக்கணும். ஆனால் இயக்கநிலை உராய்வில் மியூகேஎன் மதிப்புக்கு சமமாக இருக்கலாம். இன்னும் வந்து ஓய்வுநிலை உராய்வு விசையோட மதிப்பு இங்கே அதிகமாக இருக்கும், இயக்கநிலை உராய்வு விசையோட மதிப்பு இங்கே வந்து குறைவாக இருக்கும். அடுத்து வந்து ஓய்வுநிலை உராய்வு குணகத்தோட மதிப்பு இங்கே அதிகமாக இருக்கும், இயக்கநிலை உராய்வு குணகத்தோட மதிப்பு வந்து குறைவாக இருக்கும். இப்படி ஒரு ஏழு பாயிண்ட்டு ஓய்வுநிலை உராய்வுக்கும் இயக்கநிலை உராய்வுக்குள்ள வேறுபாடுகளாக இப்போ சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து உராய்வின் குறைக்கும் காரணிகள். இப்போது உராய்வு வந்து பல நேரங்களில் மனிதனுக்கு நன்மையும் தருது தீமையும் தருது. நம்ம அன்றாட வாழ்நிலை பார்த்தா நம்ம சூழ்நிலையில் பல்வேறு சூழ்நிலையில் நமக்கு அது நன்மை தரக்கூடியதாக இருக்குது. இப்போ நம்ம இந்த தரையில் நடந்துகிட்டே போயிட்டுருக்குறோம், அந்த நடக்கிறதுக்கும் நம்ம பாதத்துக்கும் அந்த தரைக்கும் இடையில் என்ன இருக்குது, ஒரு உராய்வு இருக்கிறதுனால தான் நம்மளால் என்ன செய்ய முடியுது, நடக்க முடியுது. நம்மளால் ஓடுறதற்கும் அந்த உராய்வு விசை தான் காரணமாக இருக்குது. இப்போ ஒரு வாகனம் வந்து சாலையில் போயிட்டே இருக்குது, அந்த வாகனத்தோட டயருக்கும் அந்த சாலைக்கும் இடையில் என்ன இருக்குது, ஒரு உராய்வு விசை இருக்கிறதுனால தான் அந்த வாகனத்தினால அந்த சாலையில் என்ன செய்ய முடியுது, போக முடியுது. இன்னும் வந்து சக்கரத்தடை அமைப்புகள் பிரேக்கெல்லாம் பிரேக்கிங் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் இந்த உராய்வு விசை என்ன செய்யுது, ரொம்ப பயன்படுது. அப்புறமா கனரக இயந்திரங்களில் அதாவது அந்த பரப்புகள் வந்து ஒன்றுடன் ஒன்று அந்த டயரோ அந்த தரையும் தொடதுலேயே அந்த இயக்கத்தில் உராய்வு விசை செயல்படுறதுனால அங்கே என்ன அந்த உராய்வு விசை செயல்படுறதுனால அந்த ஆற்றல் வந்து வெப்ப வடிவில் என்ன செய்தாங்க, இழக்கப்படுது. அப்படி ஆற்றல் வெப்ப வடிவில் இழக்கிறதுனால அந்த கனரக இயந்திரத்தோட செயல்திறன் அங்கே என்ன செய்ய தொடங்குது, குறைய தொடங்குது. அப்போ அந்த இயக்க உராய்வுனால அங்கே என்ன ஏற்படுது, அதோட செயல்திறன் குறைகிறதுனால நம்ம உயவு எண்ணெய்களை எல்லாம் பயன்படுத்தி அதை என்ன செய்யலாம், நம்ம அந்த குறைவை நீக்கலாம். அப்புறமா பந்து தாங்கி பால் பேரிங்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அமைப்பை பயன்படுத்தி கூட நம்ம என்ன செய்யலாம், உராய்வை குறைக்கலாம். அடுத்து வந்து மைய நோக்கு விசை மற்றும் மைய விலக்கு விசை. இந்த பேர்லேயே தெரியுது, மைய நோக்கு விசைனா மையத்தை நோக்கி செல்லக்கூடிய விசை, மைய விலக்கு விசைனா மையத்தை விட்டு வெளிநோக்கி செல்லக்கூடிய விசை. அதாவது இப்போ மைய நோக்கு விசை அப்படின்னா மையத்தை நோக்கி செல்லக்கூடிய விசை. இப்போது ஒரு பொருள் வந்து வட்டப்பாதையில் இயங்கிட்டு இருக்கும்போது அதோட முடுக்கம் என்னென்னா ஏ இக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர். இப்போ நியூட்டனோட ரெண்டாம் விதி என்ன, எஃப் ஈக்குவல் டு எம் ஏ. இப்போ இந்த ஏ இருக்கிற இடத்துல எதை சப்ஸ்டிட் பண்ணுறோம், எஃப் ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர் பை ஆர். இதுதான் என்ன, மையநோக்கு விசை, எஃப் ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர் பை ஆர். அடுத்து வந்து இப்போ இந்த மையநோக்கு விசைக்கு பல எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். அதாவது என்னென்ன எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் வந்து ஏற்கனவே சொன்னது தான், ஒரு கயிறில் ஒரு கல்லை கட்டி நம்ம சுற்றும்போது அந்த கயிற்றோட இழுவிசை வந்து இங்கே எந்த விசையாக செயல்படுதுன்னா மைய நோக்கு விசையாக செயல்படுது. ரெண்டாவது வந்து புவியை சுற்றி வரக்கூடிய செயற்கைக்கோள்கள், அந்த புவி வந்து செயற்கைக்கோளில் செயல்படுத்தக்கூடிய அந்த புவியீர்ப்பு விசையும் எதா செயல்படுதுங்க, மைய நோக்கு விசையாக செயல்படுது. அப்புறமா ஒரு சாலையில் கார் போயிட்டே இருக்குது, அந்த கார் போயிட்டுருக்கும்போதே அந்த காரோட டயருக்கும் அந்த சாலைக்கும் இடையில் ஒரு உராய்வு விசை இங்கே என்னதான் செயல்படுது, மைய நோக்கு விசையாக செயல்படுது. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கலன்னா மைய விலக்கு விசை. மைய விலக்கு விசை அப்படின்னா என்ன, மையத்தை விட்டு வெளிநோக்கி செல்லக்கூடிய விசை தான் என்ன, மைய விலக்கு விசை. இப்போது ஒரு கார் வந்து வளைவு பாதையில் அப்படியே செல்லும்போது அந்த காரில் இருக்கிற நபர்கள் எல்லாம் அப்படியே என்ன செய்வாங்க, கொஞ்சம் லேசாக சாய தொடங்குவாங்க. அதுக்கு என்னென்னா வெளியிலேருந்து ஒரு விசையை அவங்க உணர்றதுனால தான் அதை என்ன செய்ய முடியுது, அவங்களால அப்படி சாய முடியுது. அதுக்கு அந்த டயருக்கும் அதாவது அந்த காரோட அந்த உட்காரக்கூடிய அந்த சீட்டுக்கும்
அந்த அவங்க அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நபருக்கும் இடையில ஒரு உராய்வு விசை இருந்துச்சுன்னா அந்த வெளிநோக்கி தள்ளப்படுறது என்ன செய்ய முடியும், அவங்க அதை தவிர்க்க முடியும். இப்போ இந்த மைய விளக்கு விசைக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா வாஷிங் மிஷின், அது எதாவது அதுலேயும் எந்த இதை செயல்படுதுன்னா அந்த மைய விளக்கு விசை செயல்படுது. அப்புறமா தயிர் கடையிறது, அதுலேயும் இந்த மைய விளக்கு விசையெல்லாம் செயல்படுது. இனி வந்து இந்த மையநோக்கு விசைக்கும் மைய விளக்கு விசைக்கும் உள்ள வேறுபாடுகளை பற்றி பார்க்கலாம். அதாவது மையநோக்கு விசைன்னா ஒரு உண்மையான விசை, மைய விளக்கு விசைனா ஒரு போலியான விசை. ஏன் இது உண்மையான விசைன்னா, செங்குத்து விசை, புவியீர்ப்பு விசை போன்ற விசைகளில் ஒரு பொருளின் மீது இப்படிப்பட்ட விசைகள் செலுத்தும் பொழுது இந்த மையநோக்கு விசை தோன்றது. அதே நேரத்தில் இங்கே மைய விளக்கு விசையை பார்த்தோன்னா செங்குத்து விசை, புவியீர்ப்பு விசை, இழுவிசை எந்த பொருளை போய் பட்டாலும் அந்த பொருளை என்ன செய்யாது, இந்த மைய விளக்கு விசை தோன்றாது. அதனால் மைய விளக்கு விசை ஒரு போலியான விசை, மைய நோக்கு விசை வந்து ஒரு உண்மையான விசை. ரெண்டாவது வந்து நிலைம குறிப்பாயத்திலையும் நிலைம மற்ற குறிப்பாயத்திலையும் இந்த மைய நோக்கு விசை செயல்படும். ஆனால் இங்கே மைய விளக்கு விசை வந்து நிலைம மற்ற சுழலும் குறிப்பாயத்தில் தான் செயல்படும். மூணாவது பாயிண்ட் வந்து இந்த மையநோக்கு விசைக்கு சுழலக்கூடிய அச்சை நோக்கி செயல்படும். ஆனால் இங்கே வந்து சுழலக்கூடிய அச்சை நோக்கி இது என்ன செய்யாது, செயல்படாது. அதாவது வட்டத்தின் வெளிநோக்கி செயல்படும், இது சுழலக்கூடிய அச்சை நோக்கி செயல்படும். இங்கே மைய விளக்கு விசை வந்து சுழலக்கூடிய அச்சை விட்டு வெளிநோக்கி செயல்படும். அது வட்டப்பாதையில் இயங்கக்கூடிய பொருள் வந்து வட்டத்தின் மையத்தை நோக்கி செயல்படும். இங்கே வந்து மைய விளக்கு விசையில் வட்டப்பாதையில் இயங்கக்கூடிய பொருள் வந்து வட்டத்தின் மையத்திலிருந்து ஆரத்தின் வழியை வெளிநோக்கி செயல்படும். நன்றி.